கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பல மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றைக்கு முன்தினம் மீண்டும் நீட் தேர்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற மனுவும் உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆண்டு மட்டும் 118,000 பேர் பரீட்சை எழுதுகிறார்கள். இந்த பரீட்சை எழுதுவதற்கு கடந்த பிளஸ் டூ அடிப்படையிலே மருத்துவ மாணவர் தேர்ச்சி என்பது ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு முறை கிடைக்கிற வாய்ப்பு. ஆனால் நீட் தேர்வு வந்த பிறகு எல்லா பிரிவு மாணவர்களுக்கும் பிற்பட்ட சமுதாய மக்களுக்கு மாணவர்களுக்கு 3 முறை 25 வயதுக்குள் எழுத முடியும். பட்டியலின சமுதாய மாணவ மாணவியருக்கு ஏறத்தாழ 3 முறை 30 வயது முறை எழுத முடியும். கடந்த 2017க்கு முன்பு நீட்டுக்கான பயிற்சிகள் இங்கே இல்லை. இப்பொழுது தமிழக அரசே 454 இடங்களில் நீட்டு தேர்வு பயிற்சி மையங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய கல்வி ஆய்வு அமைப்புகளை தொடர்பு கொண்டு அவர்களோடு இணக்கமான ஒப்பந்தத்தை நிறைவேற்றி நீட் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவ மாணவிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீட் தேர்வு மாணவி இன்றைக்கு இறந்தது மிகப்பெரிய வேதனையை எங்களுக்கு தந்திருக்கிறது. இதே போன்ற ஒரு மாணவரும் 4 தினங்களுக்கு முன்பாக தற்கொலை செய்து கொண்டார் நீட் தேர்வு பயத்தால் என்ற செய்தியும் எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியும் வேதனையும் அளித்தது. மாணவ மாணவர்கள் எந்த தேர்வுக்காகவும், இங்கே இருக்கிற மாணவ மாணவர்கள் தற்கொலை என்பது எந்த பிரச்சனைக்காகவும் ஏற்படக்கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதாவின் கொள்கை. ஆனால் இதற்குரிய விழிப்புணர்வை 118,000 பேர் பரீட்சை எழுதுகிற பொழுது ஒரு மாணவி இப்படி நடந்து கொண்டது வேதனை அளிக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் நடைபெறுகிற பரீட்சை என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறுகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற கட்சிகள் இதையும் ஒரு அரசியலாக்குகிறார்கள். அனைத்து மாநிலத்திலும் நடக்கிற நீட் தேர்வு தமிழ்நாட்டிலும் நடக்கிறது. அகில இந்திய ரீதியில் சிறப்பான மருத்துவர்கள் உருவாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலில் நடக்கும் இந்த நீட் தேர்வை அரசியல் பிழைப்புக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக மாணவ மாணவிகளை தவறாக வழிநடத்துவதை தமிழக அரசியல் கட்சிகள் கைவிட வேண்டும். மாணவ மாணவரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். உனக்கு 30 வயது வரை 3 முறை பரீட்சை எழுத வாய்ப்பு இருக்கிறது என்பதை பல மாணவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மிகவும் ஒரு அற்புதமான விஷயம், ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தயாராக தமிழ்நாடு இருக்கிற நிலையில் எந்த அரசு பள்ளி மாணவர்களும் நீட்டுக்கு முன்பாக ஒரு வருடத்திற்கு 5 மாணவர்கள் 10 மாணவர்கள் கூட தேர்ச்சி பண்ண கிடையாது, தேர்ச்சியாகி மருத்துவக் கல்லூரிக்கு சென்ற வரலாறு கிடையாது. இதை யாரும் நிரூபிக்கவும் முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த உள் இடஒதுக்கீடு கிடைக்கிற நிலையிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு தந்திருக்கிற நிலையிலே 11 மருத்துவக் கல்லூரி அனுமதி மட்டுமல்ல உதவித்தொகையும் தந்திருக்கிற நிலையிலே இதை கொண்டாட வேண்டிய மாணவ மாணவர்கள் தவறான வழிகளில் செல்லக்கூடாது. ஏறத்தாழ 150-200 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் கிடைக்க இருக்கிற வாய்ப்பை புரிந்து கொண்டு மாணவர்கள் படிக்க வேண்டும், துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். அதைத்தான் இந்த நேரத்திலும் வலியுறுத்த விரும்புகிறேன்.